மாதம் சனிக்கிழமை 15ஆம் தேதி பிளவாண்டு வைகாசி 1ஆம் நாள் வைகாசி மாதம் பிறந்துவிட்டது. சதுர்த்தி இன்றைக்கு நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரை, மாலை 3 முதல் 4 மணி வரை. ராகு காலம் 9 முதல் 10:30 மணி வரை, புலிகை 6 முதல் 7:30 மணி வரை, யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை. ஓரைகளின் நிலவரம் குரு, சுக்கிரன், புதன், சந்திரன். இந்த ஓரைகளில் சனி பகவான் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். சூரிய உதயம் 5:54, திதி இன்று காலை 6:28 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று காலை 7:20 வரை மிருகசீரிஷம், பின்பு திருவாதிரை. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமான நாள். விருச்சிக ராசி அன்பர்கள் அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் சூரியன், ராகு, சுக்கிரன், புதன். மிதுனத்தில் சந்திரன், செவ்வாய். விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. இன்றைய 12 ராசிக்கான ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். உத்தியோகத்தில் பொறுப்புகளும் முக்கியத்துவமும் அதிகரிக்கும். உங்களின் மீதான நம்பிக்கை மேலோங்கும். சகோதரர்களிடம் கவனமாக இருக்கவும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் மேலோங்கும். வீட்டிற்காக ஆடம்பர பொருட்களை வாங்கி மனம் மகிழ்வீர்கள். நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். மேஷராசி அன்பர்கள், திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்படும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். யாரிடமும் பணம் கொடுத்தோ அல்லது பணம் வாங்கவோ கூடாது. இது இந்த நேரத்திற்கு உகந்ததல்ல. அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 5, அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும், நம்பிக்கை மேலோங்கும், பொருட்சேர்க்கை உண்டாகும். ரிஷபராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். தங்களுக்கு ஏற்படும் சோதனைகளையும் சாதனைகளாக மாற்றிக்கொள்வீர்கள். சுய தொழில் தொடர்பான முயற்சிகளில் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும். உடன் பிறந்தவர்களின் மூலம் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 1, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள். ஆரோக்கியம் மேம்படும். மாணவ மணிகளுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். நீங்கள் நினைத்தது இப்பொழுது நடைபெறும். பெண்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள். தினக்கூலி தொழிலாளர்கள் ஒரு அற்புதமான நாளாக தென்படும். மிதுன ராசி அன்பர்களே, தந்தை வழி உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் மற்றும் வர்த்தகம் தொடர்பான முயற்சிகள் ஈடேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அதாவது குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 2, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் ஈடேறும் மகிழ்ச்சியான நாள். கடகராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். ராமபிரான் சம்பந்தப்பட்ட ஒரு ராசி என்பதால் எப்பொழுதுமே கடகராசி அன்பர்கள் ஸ்ரீராம ஜெயம் எழுதுவது ஒரு மிகப்பெரிய நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். யாரையும் ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வந்துவிட்டால் வாழ்க்கையில் நீங்கள் சாதாரணமாகத்தான் இருப்பீர்கள். மற்றவர்களை ஏமாற்றக்கூடாது. பொழுதுபோக்கு தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும். புதுவிதமான ஆடைகள் மற்றும் விஷயங்களில் ஈடுபாடு ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 6, புனர்பூசம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் அதிகரிக்கும், பொறுப்புகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். சிம்மராசி அன்பர்களே, மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும். மனதில் இரகசியமான செயல்பாடுகள் அதிகரிக்கும். சிறு தூர பயணங்களின் மூலம் மனதில் மாற்றங்கள் ஏற்படும். சுய தொழில் தொடர்பான முதலீடுகள் அதிகரிக்கும். முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். சிம்மராசி அன்பர்கள் யாரிடமோ பணமோ பொருளோ கைமாற்றாக வாங்கக்கூடாது. அப்படி வாங்கினால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். சிம்மராசி அன்பர்கள்
திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள்லாம் வந்து போகும், ஜாக்கிரதையாக இருங்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 9 மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும், மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். கன்னியா ராசி அன்பர்களே, தொழில் தொடர்பான செயல்பாடுகளால் தூக்கமின்மை ஏற்படும். உயர் அதிகாரிகளிடம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அனுசரித்து செல்லுங்கள். திட்டமிட்ட காரியங்களில் எண்ணிய பணிகள் நிறைவேற காலதாமதம் உண்டாகும். புதிய நபர்களிடம் பயனற்ற விவாதங்களை தவிருங்கள். புதிய வகை உணவுகளை தவிர்ப்பது நல்லது. கன்னியா ராசி அன்பர்கள் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அதை கேர்லெஸ்ஸாக விட்டிங்கன்னா உங்களுக்கு சில சிக்கல்கள்லாம் வந்து போகும். அதற்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் எப்படி நினைக்கிறீர்களோ அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல விதமாக மாற்றிக்கொள்ளுங்கள். தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டு பிரச்சனைகளை உண்டாக்கி கொள்ளாதீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 3 உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலதாமதம் உண்டாகும். நடப்பவை நாரணன் செயல் என்று நீங்கள் பகவான் மீது பிரார்த்தனையை வைத்து உங்கள் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். துலாம் ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். வழக்கு தொடர்பான செயல்பாடுகளில் ஆதரவு கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாக அமையும். மறைவாக இருந்த சில பொருட்களை பற்றிய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். பழமை சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபாடு மேம்படும். ஆரோக்கியம் தொடர்பான செயல்களில் நிதானம் உங்களுக்கு வேண்டும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 8 சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். சாதகமான நாள். துலாம் ராசி அன்பர்கள் நரசிம்மர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். ஏனென்றால் நாளை என்பது நரசிம்மருக்கு கிடையாது. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய நட்சத்திரத்திலன்று நரசிம்ம மூர்த்தியை தரிசனம் செய்து உங்களுக்கு தேவையான விஷயத்தை பிரார்த்தனையாக அவரிடம் வைக்கிற பொழுது, ஒரு 6 நெய்தீபம் கொடுத்து ஒரு அர்ச்சனை செய்கிற பொழுது உங்களுக்கு தடைகள் விலகும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். விருச்சிகராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். உலக வாழ்க்கை பற்றிய புரிதல் உங்களுக்கு ஏற்படும். எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் நெருக்கடிகள் அதிகரிக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான பயணங்களை மேற்கொள்வீர்கள். கலை சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். அதாவது இப்போ விருச்சிகராசி அன்பர்கள் உங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அல்லது நீங்களாக இருந்தாலும் சரி, இந்த டீனேஜ் வயசில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். காதல் வயப்படக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கிறது. அதனால் சில பெற்றோர்களுக்கு சில சங்கடமான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடும். ஜாக்கிரதையாக இருந்து விடுங்கள். அதாவது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ விருச்சிகராசிக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. ஆனால் உங்களுடைய இமேஜ் சற்று டேமேஜ் ஆகக்கூடிய சில காலகட்டமாக இருக்கிறது. ஜாக்கிரதையாக இருங்கள். ஜாக்கிரதையாக ஆள் பார்த்து பழகுங்கள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் 4 விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும். பயணங்களை மேற்கொள்வீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். தனுசு ராசி அன்பர்கள் எல்லோருக்கும் உதவும் மனப்பான்மை கொண்டவர்கள். அவர்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வதன் மூலம் நிம்மதியான சூழல் உங்களுக்கு உண்டாகும். புத்திரர்களின் மூலம் அனுகூலம் உண்டாகும். மாமன் மைத்துனர்களிடம் பேச்சுவார்த்தையின் போது கவனத்துடன் செயல்படுங்கள். சபை தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடும். தனுசு ராசி என்பவர்களுக்கு இப்பொழுது புதிய பதவி உங்களை தேடி வரும். நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். தனுசு ராசி என்பவர்கள் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு இப்பொழுது இருக்கிறது. நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நினைத்ததெல்லாம் பொன்னாகும். தனுசு ராசி என்பவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்து வாருங்கள். நன்மைகள் உங்களுக்கு அதிக அளவில் நடக்கும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. குறிப்பாக
என்ன ஒரு மிகப்பெரிய விசேஷம்னா, இந்த மூலம் நட்சத்திரத்திற்காரர்கள் தனுசு ராசியில் பெண் பிள்ளைகளாக இருந்தால் யாருமே திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள் என்று சில ஜோஷியர்கள் சொல்லிவிடுகிறார்கள். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் என்றெல்லாம் பேசுகிறார்கள். அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக உதவாது. எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, நன்மைகள் அதிகளவில் நடக்கும். ஏன்னா பெண்கள் தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் அவர்கள் குடும்பத்தை அற்புதமாக வழி நடத்தி செல்வார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். முதல்ல இந்த பெண்கள் மூல நட்சத்திரனாலே வேணான்னு சொல்கிறத தவிருங்க. மாமனாருக்கு ஆகாதுன்னு இவர்களாக கதையை கட்டிவிட்டார்கள். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆஞ்சநேய வழிபாடு செய்வது தான் இதற்கு ஒரு மிகப்பெரிய பிராப்தம். அதனால் மாமனாருக்கு ஏதாவது ஆகிவிடுமோ, ஒரு நெகட்டிவிட்டியாகவே ஃபீல் பண்ண வேண்டாம். அதே மாதிரி தான் இந்த கடகராசியில் பிறந்த பெண் பிள்ளைகள் மாமியாருக்காகாதுன்னு சில கட்டுக்கதைகளை கட்டி விட்டார்கள். அது மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை இவங்களாவே கிரியேட் பண்ணுறாங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தால் மைத்துனருக்காகாது, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லா வீட்லேயுமே எல்லா பிரச்சனையுமே இருக்கும். எல்லா ராசிக்காரர்களுக்கும் எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த பிரச்சனைகள் வரும். மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண் பிள்ளைகள் ஜாதகம் வருதுன்னா, உங்களுக்கு செட் ஆகுதுன்னா, தாராளமாக திருமணம் செய்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை உயரும். குடும்பத்தை அழகாக அற்புதமாக வழி நடத்துவார்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 5 மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிம்மதி உண்டாகும். அனுகூலமான நாள். மகர ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். வெளியூர் வர்த்தகம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும். நினைவாற்றலில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். நவீன தொழில்நுட்ப கருவிகளை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். பூர்வீகம் தொடர்பான சில உண்மைகளை அறிந்து கொள்வீர்கள். தொழில் தொடர்பான எதிரிகளை அடையாளம் கண்டுகொள்வீர்கள். மாணவ மணிகளுக்கு இது ஒரு அற்புதமான நாள். வேலை தேடி கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் 9 உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். வாய்ப்புகள் உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, சகோதரர்களுக்காக சில செயல்களை செய்து மனமகிழ்வீர்கள். நண்பர்களின் மூலம் ஆதரவான சூழல் உண்டாகும். தந்திரமாக செயல்பட்டு சில காரியங்களை செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 3 அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனம் மகிழ்வீர்கள். காரிய சித்தி உண்டாகும். மீனராசி அன்பர்களே, கௌரவ பதவிகளின் மூலம் பிரபலம் அடைவீர்கள். போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டு வெற்றி அடைவீர்கள். அஞ்ஞான சிந்தனைகள் அதிகரிக்கும். மன உறுதியோடு பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள். எந்த செயலிலும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். சொந்தமாக மனை வாங்குவது பற்றிய எண்ணங்கள் இப்பொழுது மேம்படும். ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது நீங்கள் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டில் வைப்பீங்க. அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 7 பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும். நிதானம் வேண்டும். வாழ்க வளமுடன்.